enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எவ்வளவோ நல்லவர், பேரன்பு உடையவர், பேரிரக்கம் எங்களுக்கு காட்டுகிறவர். ஆண்டவரே, பாவம் பழுகிய இடத்தில் உமது அருள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நாங்கள் பாவிகள், நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பாவம் செய்தவர்கள். ஆண்டவரே, எங்களை இரக்கத்தோடு பார்க்கிறீர். உமது இரக்கத்தின் பார்வை எங்கள் மீது படுகிறது. உமது இரக்கத்தின் பார்வை மத்தேயுவின் மீது பட்டதால் மனம் மாறினார். உமது இரக்கத்தின் பார்வை பாவி பெண் மீது பட்டதால் அவர் மனம் மாறினார். அதுபோல இரக்கத்தின் பார்வை எல்லா பாவிகள் மீதும் விழுகிறது. நீர் எங்களை மாற்றுகிறீர், நீர் எங்களை கழுவுகிறீர், நீர் எங்களை மன்னிக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து அவைகளை கழுவி போக்கும்போது செந்நிறமான பாவங்கள் பனி போல் மாறுகிறது. ஆண்டவரே, எங்கள் மீது பேரிரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டில் உமது இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களுக்கு இரங்கும். Thank you.
கிருபையால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். உம் இரக்கம் என்றும் உயர்ந்ததென்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ. உம் இரக்கம் நீண்ட ஊற்று அன்றோ என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன் என் தேவா. நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். நன்றியால் நிறைந்து நான் உம்மை
என்றும் புகழ்ந்திடுவேன். என் தேவா நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். உம் இரக்கம் என்றும் உயர்ந்ததன்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ, உம் தயவு நீண்ட ஊற்று அன்றோ. என் தேவா நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். என் தேவா நன்றியால் நிறைந்து நான் உம்மை என்றும் புகழ்ந்திடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யானைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல இஸ்ரவேல் மக்களின் இரண்டாவது தலைவராக இருந்த தாவீது வாழ்க்கையிலே எப்படி அவர் படிப்படியாக பாவத்தில் விழுந்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். தாவீது அரசர் தமது படை தளபதி யோவாபை அழைத்து, படையை அழைத்து கொண்டு போய் அம்மோனியருக்கு எதிராக போரிடச் சொல்லுகிறார். அவ்வாறு போர் அங்கே அம்மோனியருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு நாள் தாவீது அரசர் தன் மாளிகையில் மதிய உணவை முடித்துவிட்டு உறங்கினார். உறங்கிய பிறகு மாலையில் எழுந்து மாடியில் உலாவினார். அவ்வாறு உலவுகின்ற போது ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் குளித்து கொண்டிருக்கிறதை இவர் பார்த்தார். குளித்து கொண்டிருக்கிற பெண் அழகாக இருந்தாள். பார்த்தார், அவர் அழகாக இருந்தாள் என்பதை உணர்ந்தார். இதுவரைக்கும் பாவம் இல்லை. என்ன செய்கிறார், அந்த பெண் அழகாக இருந்ததால் அவளை அழைத்து வர வேண்டும், அவளோடு உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். எந்த நேரத்தில் தீர்மானம் எடுக்கிறாரோ ஒரு மனிதர், அந்த நேரத்தில் பாவம் மனதளவில் செய்துவிட்டார், முடிவெடுத்து விட்டார். அதுதான் பாவம். அந்த முடிவை செயல்படுத்துகிறார் படிப்படியாக. எனவே தூதரை அழைத்து அந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். அடுத்ததாக இன்னொரு தூதரை அனுப்பி அவளை வரவழைக்கிறார். அடுத்ததாக அவள் வந்த பிறகு அவளோடு சேர்ந்து அவளோடு தகாத உறவு கொண்டார். அடுத்ததாக அந்த பெண் வீட்டுக்கு சென்றால் சில காலம் பொறுத்து செய்தி அனுப்புகிறார். நான் கருவுற்றிருக்கிறேன் என்ற செய்தியை அனுப்பினார். ஆக இந்த அரசன் செய்த பாவம் படிப்படியாக பாருங்கள். ஒரு பெண் வீட்டில் குளித்திருக்கதை பார்த்தார். அவளோடு அவளுடைய அழகை ரசிக்கிறார். அவளோடு பாவம் செய்ய முடிவெடுக்கிறார். அடுத்ததாக தூதனை அனுப்பி அவரை பற்றி விசாரிக்கிறார். விசாரித்த பிறகு இன்னொரு தூதனை அனுப்பி அவளை தன் வீட்டுக்கு அழைக்கிறார். அவரோடு சேர்ந்து பாவம் செய்கிறார். இது உடல் இச்சைக்கான பாவம். அடுத்ததாக ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பெண் பாத்ஷீபா கருவுற்ற செய்தியை அரசனுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது அடுத்த திட்டம், இதை
தடுக்க மறைக்க மேற்கொள்ள என்ன செய்யலாம் என்று அரசன் திட்டமிடுகிறான். இவளுடைய கணவன் போர் முனையில் நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவனை வரவழைக்க வேண்டும், அவனை அவனுடைய வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவன் தன் மனைவியோடு சேர வேண்டும், அவளுக்கு பிறக்கிற குழந்தை அவனுடைய குழந்தையாக கருதப்பட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். எனவே கடிதம் அனுப்பி மோவாபுக்கு அந்த ஊரியா என்ற படை வீரனை அனுப்பி வை என்று சொல்லி செய்தி அனுப்புகிறான். அந்த ஊரியாவும் வருகிறான். அரசனிடம் வந்த பிறகு அரசன் என்ன செய்கிறான், அவனுடைய நலம் விசாரிக்கிறான். அடுத்ததாக அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறதே, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விசாரிக்கிறான். வீரர்களின் நலன் விசாரிக்கிறான். எல்லாம் முடிந்த பிறகு நீ வீட்டுக்கு போ, உன் பாதங்களை கழுவு, உன் வீட்டில் தங்கு என்று வீட்டுக்கு அனுப்புகிறான். போர் தர்மத்தின்படி போராடும் போது ஒருவன் தன் வீட்டிற்கு வந்து தன் மனைவியோடு சேரக்கூடாது. அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது என்பது அந்த காலத்து தர்மம். அதனால் இந்த அரசனை விட்டு இந்த காவலன் சென்ற உடனே அரசன் அவனுக்கு அன்பளிப்புகளை அனுப்புகிறான். ஆனால் இவனும் வீட்டுக்கு செல்லாமல் அங்கு அரச மாளிகையில் காவலர்கள் தங்கி இருக்கிற குடியிருப்பில் இவன் தங்கிவிட்டான். அரசன் அடுத்த நாள் அழைத்து அவனுக்கு குடி போதையை ஏற்றி, நீ வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறாய், ரொம்ப நாளா உன் மனைவியை விட்டு பிரிந்திருக்கிறாய், நீ இப்பொழுது வீட்டுக்கு போ என்று சொல்லி குடி போதையை ஏற்றி அவனை வீட்டுக்கு அனுப்புகிறான். இவன் எந்த அளவுக்கு ஒரு நேர்மையானவன் என்றால், மீண்டும் வீட்டுக்கு போகாமல் காவலர்கள் குடியிருப்பிலேயே தங்கிவிட்டான். அரசனுடைய திட்டம் பொய்த்து விட்டது. அதனால் அரசன் இன்னொரு திட்டத்தை கையாளுகிறான். இந்த ஊரியாவின் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து படை தளபதி யோவாபுக்கு ஒரு உத்தரவிடுகிறான். படை போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் ஊரியாவை நிறுத்து, அதிகமாக கடுமையாக போர் நடந்து கொண்டிருக்கின்ற போது நம் வீரர்களை பின்வாங்க செய். இவ்வாறு ஊரியாவை படை முகத்திலேயே கொன்றுவிடு என்று அரசன் ஆணை அனுப்பியிருந்தான். அதை ஏற்ற யோவாபு அப்படியே செய்தான். போர் முனையில் கடுமையாக போர் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல இவரை நிறுத்தி வீரர்களை பின்னடைய செய்தார். அவன் அங்கே போர் முனையில் மாண்டு விட்டான். இப்பொழுது அரசன் என்ன செய்தார், தன்னுடைய விருப்பப்படி அந்த ஊரியாவின் மனைவியை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார். இது ஒரு மிகப்பெரிய பாவம், ரெண்டு பாவம். முதலில் இச்சையினால் செய்த அந்த மோக பாவம், பிறன் மனைவியை நாடியது, பிறன் மனைவி மீது மோகம் கொண்டு அவளோடு தவறான உறவு கொண்டது முதல் பாவம். ரெண்டாவது அதை விட மிகப்பெரிய பாவம் அதுதான், அநீதி. இதை தான் அதிகமாக விவிலியம் கண்டிக்கிறது. மனிதன் பலவீனத்தால் ஒரு பாவம் செய்தான், அது பெரிய பாவமாக இருந்தாலும் இரண்டாவது இந்த அநீதிக்கு விரோதமான பாவம் மிகப்பெரிய பாவம் என்பதை
நாத்தான் இறைவாக்கினர் வந்து அவருக்கு உணர்த்துகிறார். அரசன் எந்த விதமான உறுத்துதலும் இன்றி நிம்மதியாக இருக்கின்றான். இரண்டாவது மிக கொடுமையான பாவம், அந்த போர் முனையில் இருந்த வீரனை வீட்டுக்கு அழைத்தது. அவனை வீட்டுக்கு போ, உன் மனைவியோடு சேரு என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தது. அவன் நல்ல மனிதன் என்பதால் போர் தர்மத்தின்படி வீட்டுக்கு செல்ல மாட்டேன், என் மனைவியோடு சேரமாட்டேன், இங்கேயே அரச மாளிகையில் காவலர்கள் குடியிருப்பில் தங்குவேன் என்று அவன் இருக்கின்றான். அடுத்ததாக அவனுக்கு குடி போதை ஏற்றி இப்பொழுது வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட அவன் வீட்டுக்கு போக மறுத்தான், வீட்டுக்கு போகவில்லை. அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அரசன் அழைத்தாரே என்று வந்தான். ஆனால் சரி, வந்த நேரத்தில் வீட்டுக்கு போவோம், மனைவியை பார்ப்போம், மனைவியோடு ஒரு நாள் இன்பமாக இருப்போம் என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் இதற்கான திட்டத்தை அரசன் போடுகிறான். அந்த திட்டத்துக்கு இவன் ஒத்து வரவில்லை என்ற உடனே எவ்வளவு தந்திரமாக போர் மும்முரமாய் நடக்கிற இடத்தில் நிறுத்தி போர் வீரர்களை பின்னடைய செய்து இவனை அங்கே கொலை செய்ய வைத்தான். இது பெரிய அநீதி. என்ன பெரிய அநீதி? இன்னொருவனுடைய மனைவியை சேர்த்து கொள்வது பெரிய அநீதி. இன்னொருவனுடைய மனைவி அவனுக்கு மட்டுமே சொந்தம், அவளை இவன் அபகரித்தது பெரிய பாவம். அடுத்தது, அவள் கணவனை திட்டமிட்டு கொலை செய்தது பெரிய பாவம். இட் இஸ் எ பிளான்டு மர்டர். எதேச்சையா நடக்கிறது வேற, திட்டமிட்டு கொலை செய்வது வேற. எதேச்சையா, ஒரு காரில் போகிறோம், வாகனத்தில் போகிறோம், எதிரில் வருகின்ற ஒருவர் மீது கார் தவறி இடித்து அவர் இறந்து போகிறார். இது திட்டமிட்டு செய்யவில்லை, இது விபத்து, எதேச்சையாக நடந்துவிட்டது. ஆனால் எதிரி ஒருவன் வருகிறான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இதற்காக பெரிய லாரியை ஓட்டி அவனுடைய வாகனத்தின் மீது மோதி அவனை கொல்லுவது திட்டமிட்ட சதி பாவம். ஆக தாவீது எப்படி பாருங்கள், படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு பாவங்களை ஒரே நாளில் செய்துவிட்டான். புத்தி தடுமாறிவிட்டது. ஆனால் கடவுள் இவரை அரச பதவியிலிருந்து எடுக்கவில்லை. சவுல் தாவீதுக்கு முன்னால் அரசனாய் இருந்தவர், ஒரு சின்ன தப்பு, படைக்கு போனார், அங்கே நல்ல கொழுத்த காளைகளை ஓட்டி கொண்டு வந்தார். கடவுள் சொன்னார், எந்த பிறருடைய எதிரிகளின் உடைமைகள் எந்த பொருளையும் இங்கே கொள்ளை பொருளாக கொண்டு வராதே என்று கடவுள் சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தார், இந்த காளைகளை கொண்டு வந்தால் கடவுளுக்கு பலியிடலாம் என்று அதை ஓட்டி கொண்டு வந்து விட்டார். கடவுள் என்ன சொன்னார், எனக்கு பலி அல்ல கீழ்ப்படிதலே தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கடவுள் சொல்லி இனிமேல் நீ அரசனாய் இருக்க முடியாது என்று அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். ஆனால் தாவீது செய்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. ஆனால் இவரை உடனே பதவியிலிருந்து நீக்கவில்லையே. காரணம் என்ன? தாவீது மனம் வருந்தினான், துயரப்பட்டார், இதற்காக பரிகாரம் செய்தார், அதனால் கடவுள் அவரை மன்னித்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் எப்படி தோன்றுகிறது? பார்வை. ஒரு பெண் குளிப்பதை பார்த்தார், அடுத்ததாக அவள் அழகாய் இருக்கிறாள் என்று கண்டார், அவள் யாரென்று விசாரித்தார், அவளை அழைத்து வர தூதனை அனுப்பினார், அவளோடு சேர்ந்து பாவம் செய்தார். அடுத்த பாவம்,
அவர் கருவுற்றிருக்கிறார் என்பதை தெரிந்து, இவருடைய கணவன் நமது படையில் போரிட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து, படை தளபதிக்கு கடிதம் அனுப்பி அந்த ஊரியாவை அனுப்பிவை என்று சொல்லுகிறார். அரசன் நல்லவனை போல முதலில் நீ நன்றாக இருக்கிறாயா, வீரர்கள் நன்றாக இருக்கிறார்களா, போர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். நீ போ, உன் வீட்டில் தங்கு. ஆனால் இவர் எவ்வளவு நல்லவன் என்றால், நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன், ஏனென்றால் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் நடைபெறும்போது எந்த வீரனும் தன் வீட்டுக்கு போய் தன் மனைவியோடு சேரக்கூடாது. ஆகவே நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று காவலர் குடியிருப்பிலேயே தங்கிவிட்டான். அடுத்த நாள் சதி இவனுக்கு போதைப் பொருளை கொடுத்து இவனை வீட்டுக்கு அனுப்பி தன் மனைவியோடு சேர வேண்டும் என்று திட்டமிடுகிறார். ஆனால் அப்பொழுது கூட போதையிலும் கூட இவன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறான் என்றால், வீட்டுக்கு போகவில்லை, மீண்டும் காவலர் குடியிருப்பில் தங்கிவிட்டான். இந்த வேளையில் பாத்ஷிபா கருவுற்றிருக்கிறார். அவருடைய குழந்தை இவனுடைய குழந்தை என்று கருத முடியாது. ஆகவே இவனை திட்டமிட்டு போர் முனையில் நிறுத்தி கொன்றுவிட்டார். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க. ஆம் அன்பார்ந்தவர்களே, பாவம் இப்படித்தான் படிப்படியாக வருகிறது. முதல்ல நமக்கு தெரியாது, அதன் பிறகுதான் இவ்வளவு பெரிய பாவத்தில் விழுந்து விட்டோமே என்று நாம் உணர்வோம். நாம் இந்த தாவிதை போல சின்ன விஷயம் ஆரம்பம் மிக சிறியதாக இருக்கும், ஆனால் அதன் விளைவு மிக பெரிய பாவமாக பெரிய அழிவாக இருக்கும். இதனால்தான் தாவிது மனம் வருந்தினார். அவர் மனத்துயர் பாடலை பாடி மன்னிப்பு கேட்கிறார். என் மீது இறங்கும் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். நான் பாவத்தில் பிறந்தேன், என் தாய் என்னை பாவத்தில் ஜெனிப்பித்தாள். என் பாவம் செந்தூரம் போல் இருக்கிறது, என் பாவத்தை கழுவி என்னை வெண்பனையிலும் தூய்மையாக்கும் இறைவா. ஆமென்.
துதிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தூய இதய ஆண்டவருக்கு சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். நம் பாவத்தால் நம் எவ்வளவு இயேசுவின் இதயத்துக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்பதை உணருவோம். தாவீது ரெண்டு பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தனது பலவீனத்தால் செய்தார். ஆனால் பாவத்துக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டபோது தமது பேர் இறக்கத்தால் கடவுள் அவரை மன்னித்தார். அதுபோல நம் பாவங்களை உணருவோம், கடவுள் பேர் இறக்கத்தை நாடுவோம், கடவுள் தம் இறக்கத்தின் முகத்தை நம்மேல் திருப்புவாராக. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஹார்ட் பீட்ஸ் மற்றும் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், திருமதி பசில் மேரி, குளோரியா, ஆரோக்கியமரி, மரிய செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியா கஸ்ஸோ இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், அன்துவான் ராஜ் வேலை கிடைத்திற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல், அருள் ஆரோக்கியதாஸ் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சான்ஜாக்ஸ் அன்துவான் உடல் நலம் பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும், மற்றும் விக்டர் ஹெலேன் உடல் நலம் பெறவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும், ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், அந்தோனி ராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவு பெறவும், கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைக்கவும், மற்றும் அருள் பிரகாசம் அவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், பிரிஸ்டி ஜான் அவர்களுக்காக குழந்தை வர வேண்டியும், ஜெரார்ட் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தில் இறைவன் கொடுத்துள்ள எல்லா நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும்,
ராஜேஷ் வசந்தி அவர்களுக்காக உடல்நலம் விரைவில் சுகம் பெற வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜெனேவி ஆஃப் ஹனவர்ட் உடல்நலம் பெறவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் இன்றைய திருப்பலியானது வானரப்பேட்டை பகுதி மக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கப்படுகின்றது. அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், மார்த்தா மரியதாஸ் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அந்துவான் ஷபிய மரியம்மாள் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், லியோ மேரி இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், கண்மணி பிரியா நல்லபடியாக நடக்க வேண்டியும் பேச வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், அரசு குழி லூர்துராஜ் வெளிநாட்டில் நல்ல முறையில் வேலை செய்யவும் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டியும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அந்தோனி குளோதின், மோகன்ராஜ் மார்ஸ், நட்சத்திர மேரி, மரிய ஜோசப், மரியதாஸ் பிரான்சிஸ், அமலோற்ப மரி, மார்த்தா லாசரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், சிஸ்டர் பரோமியா ஆக இந்த ஆன்மாக்களுக்காக இன்றைய திருப்பலியை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1-4, 5-10 மற்றும் 13-17 முடிய. அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அமோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியார் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மெம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்று இருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உம் வீட்டுக்கு சென்று உம் பாதங்களை கழுவிக்கொள் என்றார்.
ஊரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். ஊரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. ஊரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடுந்தொழிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை ஊரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் ஊரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்க, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே ஊரியாவை நிறுத்தினர். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் விழுந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர். இத்தியர் ஊரியாவும் மாண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலின் இரண்டு. இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. அருள்மொழி ஊற்றி என் இருளை மாற்றும் இறக்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையாவும் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா. Thank you.
மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன் கடந்த கால வாழ்க்கையும் நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும் அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் கடந்த கால வாழ்க்கையும் நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும் அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் யாவும் அந்த இரக்கத்தின் கொடைகள் தந்தாயே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பொழி ஏற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிக்க இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் உப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு பானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றுமுமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர் வழியாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வெளிவர ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் என் ஆன்மா குணமடையும். Thank you.
மீண்டும் போதாதோ இன்னே உமது தயை மன்னோர் உயர்ந்திடவே மறைந்தீரப்பமதில் நீவீர் என்னுள் எழுந்தருளே தகுதியல்லே பாவி கோர் மொழி பகர சுகம் பெறுவே தேவ திரு அமுதே ஜீவன் தரும் கணியே பாவ இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயையும் சக்கேயையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திருஆவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 11 மணிக்கு வழக்கம் போல ஆராதனை ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இருதயமே எங்கும் இருந்திடும் அருள் மயமே, தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்த
சுத்தம் நிலை பெறுவே. இயேசுவின் இருதயமே எங்கும் இருந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுவே. படவே நீ கோவிலை நான் தேர்ந்தேன், தேர்ந்ததை நானே திருநிலைப்படுத்தி உள்ளே. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமே என்ற ஆண்டவர் போற்ற பெறுக. நிறையென்றும் எங்களின் நம்பிக்கை எங்கள் இதையே மேரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும்